கோவரிஸ் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னடா டாஸ்மாகில் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்களா, அதெல்லாம் கிடையாது, இது வேற மேட்டர். அதாவது தமிழ்நாடே பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வு என்னென்னா, டாடா நிறுவனத்துடைய சந்திரசேகரன், டாடா சன்ஸுடைய சேர்மன் இருக்கார்ல சந்திரசேகரன், அவருக்கு பிரெஞ்சு அரசினுடைய உயரிய விருதான செவாலியர் விருது கொடுத்துருக்குறாங்க. அதுதான் மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன் இதை மகிழ்ச்சிகரமான செய்தின்னு சொல்கிறேன், இதுக்காக நாம் ஏன் சந்தோஷப்படணும் அப்படின்னா, அதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க. வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ வீரா. ரீசெண்டாக ஆனந்த் சீனிவாசன் சாருடைய ஒரு வீடியோ பார்த்தா, அந்த வீடியோவில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லிருந்தார். என்னென்னா, டாடா குரூப்பை ஏன் மக்கள் வந்து இவ்வளோ நாள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதை விட பெரிய பெரிய பிஸ்னஸ்மேனாக இருந்த பிர்லா குரூப்பை எல்லாம் வந்து அந்தளவுக்கு மக்கள் பேசாமல் இருக்கிறதுக்கும், டாடா பற்றி அடிக்கடி பேசிகிட்டு இருக்கிறதுமான என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவில் ஷார்ட்டாக சொன்னார். அதாவது ரிலையன்ஸாக இருக்கட்டும், திருபாய் அம்பானி, இப்போ இருக்க முகேஷ் அம்பானி, அனில் அம்பானியுடைய அப்பா திருபாய் அம்பானி தான் அந்த ரிலையன்ஸுங்கிற சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சவர். அவரை பற்றி அதிகமாக யாருமே பேசலை. அதே மாதிரி இன்றைக்கி பெரிய குரூப்பாக இருக்கிற ஆதித்யா பிர்லா குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் ஆரம்பித்தவர் ஷிவ் நாராயணன் பிர்லா. இந்த ஷிவ் நாராயண் பிர்லா பற்றியும் நிறைய பேர் பேசுகிறாங்களான்னா பேச மாட்டாங்க, ஆனால் ஆதித்யா பிர்லா குரூப்புங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் டாடா குரூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ரத்தன் டாட்டாவில் இருந்து இதுக்கு முன்னாடி இருந்த நோயல் டாட்டா, ஜேஆர்டி டாட்டா, அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஜாம் ஷெட்ஜி டாட்டா, இவங்க எல்லாரை பற்றியுமே மக்கள் வந்து ஓரளவுக்காவது ஞாபகம் வச்சுருக்கிறாங்க, பேசுகிறாங்க. டாடா குழுமம் வந்து ஒரு ப்ரௌடு, இந்தியாவுடைய ப்ரைடு அப்படின்லாம் பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறத வந்து அவர் சொன்னார். அது என்ன மேட்டர்னா, மற்றவங்க எல்லாருமே இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கம்பெனிஸ் ஆரம்பித்தவங்க, ஆனால் டாடா குரூப் இண்டஸ்ட்ரியை ரன் பண்ணுங்கிறதுக்காக கம்பெனி ஆரம்பித்தாங்க. அதுதான் ரெண்டு பேருக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம். ஸோ அவங்க வந்து பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பிஸ்னஸ்க்குள்ளே வந்தாங்க, பிஸ்னஸ் மூலமாக நிறைய சம்பாதிச்சாங்க. ஆனால் டாடா குரூப் அப்படிங்கிறது பிஸ்னஸ்ங்கிற விஷயத்தை தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக அவங்க இருக்கணும், இண்டஸ்ட்ரியை நிறைய க்ரியேட் பண்ணணும், நிறைய இண்டஸ்ட்ரியை உருவாக்கி நிறைய பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்தாங்க. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பேர் டாடா குரூப்பை வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட டாடா குரூப்பில் ஒரு ட்ரெயினியாக ஜாயின் பண்ணி இன்றைக்கி அந்த டாடா குரூப்பில் இருக்கிற எல்லா கம்பெனியுமே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி டாடா சன்ஸுங்கிற கம்பெனி. அந்த டாடா சன்ஸ் கம்பெனியுடைய சேர்மனாக ஒரு தலைமை பொறுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கவர் நம்ம நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தமிழர் அப்படின்னா அது நமக்கு பெருமையாக இல்லையா. அவருக்கு தான் பிரான்ஸ் அரசினுடைய உயரிய விருதான செவாலியர் விருதை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செவாலியர் விருது நம்ம ஊர்க்காரர், நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய சேர்மனாக இருக்கிற நடராஜன் சந்திரசேகரன் வாங்குகிறார் அப்படிங்கும்பொழுது அது தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தருக்கும் பெருமை தானே. அதனால தான் ஃபஸ்ட் அப்படி சொன்னேன். இந்த செவாலியர் விருதுனா என்ன, எதுக்காக இந்த விருதை கொடுக்குறாங்க, குறிப்பாக நடராஜன் சந்திரசேகரனுக்கு எது கொடுத்துருக்காங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துருவோம். நடராஜன் சந்திரசேகரனை பொறுத்த வரைக்கும் அவர் நாமக்கல் மாவட்டத்தில் மோகனூருங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர். அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருமே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விவசாய ஃபேமிலியில் பிறந்தவர் தான் நடராஜன் சந்திரசேகர். மோகனூரில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் இவருடைய ஸ்கூல் எஜுகேஷனை முடிக்கிறார். முடித்த பிறகு கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அப்ளைடு சயின்ஸில் யூஜியில் டிகிரி வாங்குறார். அதுக்கப்புறம் திருச்சியில் உள்ள ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் எம்சிஏ முடிக்கிறார். எம்சிஏ முடித்த கையோட 1987 டிசிஎஸ் கம்பெனியில் கிராஜுவேட் ட்ரெயினியாக அங்கே வேலைக்கு சேர்றார். அதாவது நம்ம ஊரில் சிம்பிளாக சொன்னால் அப்ரண்டிஸ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டிசிஎஸ் கம்பெனியில் வந்து கிராஜுவேட் ட்ரெயினியாக வேலைக்கு சேர்றார். 1987 கிராஜுவேட் ட்ரெயினியாக டிசிஎஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற சந்திரசேகரன் அதுக்கு பிறகு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். கிராஜுவேட் ட்ரெயினியில் இருந்து அதுக்கப்புறம் சாதாரணமான ஒரு எம்ப்ளாயி ஆகிறது, ஸ்டாஃப் ஆகிறது, அதுக்கு பிறகு அடுத்தடுத்த லெவல் டீம் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொசிஷன் உயர்ந்துக்கிட்டே போகுது. ஃபைனலாக 2007 கரெக்டாக 20 வருஷம், 1987 2007 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி அந்த கம்பெனியுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் அப்படிங்கிற பதவி அவருக்கு வழங்கப்படுது. யோசிச்சு பாருங்கள், சாதாரண ஒரு கிராஜுவேட் ட்ரெயினியாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணவர் அடுத்த 20 வருட கடின உழைப்பின் பேரில் அவருக்கு பலனாக கிடைக்கிறது. ஒரு கம்பெனியுடைய டிசிஎஸ்ங்கிறது இன்றைக்கி எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனம் அன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருந்த ஒரு நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக அவர் வந்து பொறுப்பேற்றுக்கிறார். அடுத்த 2 வருஷம் 2009 அந்த நிறுவனத்தினுடைய சிஓவா, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவும் பொறுப்பேற்றுக்கிறார். 2009 டிசிஎஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக சந்திரசேகரன் பொறுப்பேற்றுக்கும் பொழுது அவருக்கு வயசு 46. அது வரைக்கும் டிசிஎஸ் ஹிஸ்ட்ரியில் டாடா குரூப்பில்
இவ்வளவு யங்கஸ்ட் சிஓ கிடையவே கிடையாது. 46 வயசுலலாம் ஒரு நிறுவனத்துக்கு யாருமே சிஓ ஆனது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யங்கஸ்ட் சிஓ அப்படிங்கிற பெயரும் டாடா குரூப்பில் இவருக்கு கிடைக்குது. நடராஜன் சந்திரசேகரன் அப்படிங்கிற ஒரு நபர் டிசிஎஸ் கம்பெனியுடைய சிஓவாக பொறுப்பேற்றுக்கிட்ட பிறகு தான் டிசிஎஸ் கம்பெனி உலகத்திலேயே மிக முக்கியமான ஒரு கம்பெனி, இந்தியாவில் இப்படி ஒரு கம்பெனியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த கம்பெனியுடைய பெயர் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. 2015-16 இந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 16.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர். அண்ட் ஒரு தனியார் நிறுவனம் அதிகமான பணியாட்களை வைத்திருக்கக்கூடிய நிறுவனமாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் வந்து டிசிஎஸ் கை காட்டுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் டிசிஎஸ்ல வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி டிசிஎஸ் கம்பெனி 46 நாடுகளில் 150 லொக்கேஷனில் கிட்டத்தட்ட 600,000 எம்ப்ளாயீஸோடு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த நடராஜன் சந்திரசேகரன் அப்படிங்கிற தனி நபருடைய பங்களிப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. டோட்டலாக டிசிஎஸ் கம்பெனியுடைய சிஓ அண்ட் எம்டியாக 8 வருடங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் டிசிஎஸோட க்ரோத்துங்கிறது ட்ரெமெண்டஸாக இருந்திருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அந்த கம்பெனியுடைய க்ரோத்துக்கு இவருடைய ஸ்ட்ராட்டஜி மிக முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அண்ட் இப்போவும் டிசிஎஸ் கம்பெனியோட ஒரு கண் வச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா 2016 டாடா சன்ஸ், டாடா சன்ஸுங்கிறது டாடா குரூப்பில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்கள், ஏர் இண்டியாவாக இருக்கலாம், டிசிஎஸ்ஆ இருக்கலாம், டாடா எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கிறதான் இந்த டாடா சன்ஸுங்கிறது. அதாவது ஒட்டுமொத்தமாக இவர் தான் எல்லா கம்பெனியும் பார்த்துப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனி வச்சுப்பாங்க, அதுதான் டாடா சன்ஸ். அந்த டாடா சன்ஸ் நிறுவனத்தை நிர்வகிக்க போகிறது யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா டாடா சன்ஸ் நிறுவனத்துடைய தலைவராக இருந்துக்கிட்டு இருந்தவர் சைரஸ் மிஸ்ட்ரி. சைரஸ் மிஸ்ட்ரி டாடா குடும்பத்துக்கு வந்து உறவுக்காரர். அவருக்கும் டாடா குடும்பத்துக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அது கோர்ட்டு கேஸ் எல்லாம் போகுது. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து இனிமேல் டாடா சன்ஸுடைய சேர்மனாக சைரஸ் மிஸ்ட்ரி தொடர முடியாது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அவருக்கு வந்து அவருக்கு எகென்ஸ்டாக ஓட் பண்ணப்பட்டு அவர் அந்த பதவியிலிருந்து கீழிறக்கப்படுறார். அந்த டைமில் டாடா சன்ஸுங்கிற நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற டைமில் இவர் தான் ரைட் பர்சன் அப்படின்னு ரத்தன் டாடா யாரை சூஸ் பண்ணார்னா நம்ம சந்திரசேகரன் தான் சூஸ் பண்ணார். ஸோ 2017 இருந்து டாடா சன்ஸுடைய சேர்மனாக இப்போ வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கவர் நம்ம நடராஜன் சந்திரசேகரன். டாடா நிறுவனத்தோட தலைமை பொறுப்பை வகிக்கிறது மட்டும் இல்லாமல் நாஸ்காமுடைய சேர்மனாக 2012-13 காலகட்டத்தில் இருந்துக்கிறார். நாஸ்காம் அப்படிங்கிறது நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ். நாஸ்காம்ங்கிறது என்னென்னா சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாஸ்காம்ங்கிறது. அதனுடைய சேர்மனாகவும் அவர் இருந்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நான் அஃபிஷியல் டைரக்டராகவும் சில காலங்கள் நடராஜன் சந்திரசேகரன் ஒர்க் பண்ணியிருக்கார். இப்படி இவர் பற்றி பேசுகிறதுக்கு நிறைய பெருமையான விஷயங்கள் இருக்குது. யூஸ்வலாக வந்து பிஸ்னஸ் வேர்ல்டில் இவர் சந்திரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, பாஷாவுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் என்னென்னா மேரத்தான் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங்கஸ்ட் மேரத்தானில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். எந்த நாட்டில் எந்த பகுதியில் வந்து மேரத்தான் நடந்தாலும் மோஸ்ட்லி அதில் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஒரு மனிதர். நிறைய மேரத்தானில் கலந்துக்கிட்டும் இருக்கிறார். சரி, இப்போ நம்ம செவாலியர் விருது கோருவோம். இவர் கொடுக்கப்பட்டிருக்க விருது செவாலியர் தி லா லிஜியன் தி ஹானியோ அப்படிங்கிறது. இது வந்து ஃப்ரெஞ்சு டம். இதில் செவாலியர் அப்படிங்கிறதுக்கான மீனிங் என்னென்னா உயர் பெருமைக்குரியவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உயர் பெருமைக்குரியவரை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு விருது. இந்த விருதை முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னா பிரான்ஸ் அரசர் நெப்போலியன் போனபார்ட்டான் முதன் முதல்ல இதை அறிமுகப்படுத்தினார். அதில் இருந்து அவங்க அப்போது பிளான் பண்ணது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக ரொம்ப நாட்களாக போராடுறவங்க, சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க அண்ட் வந்து ஆர்மியில் நீண்ட நாட்களாக போராடக்கூடியவர்கள், அதிவீர செயல்களை புரிந்தவர்களுக்கு இந்த விருதை கொடுத்து கௌரவிக்கணும் அப்படின்னு நெப்போலியன் போனபார்ட் முடிவு பண்ணார். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு ஃப்ரெஞ்சு அரசாங்கம் இந்த விருதை கொடுத்து கௌரவிச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்தெந்த அடிப்படையில் விருது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டில் 20 வருடத்துக்கு மேலே இருக்கிறவங்க அந்த ஃபீல்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னு இந்த விருதை கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து நிறைய பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனுக்கு இந்த விருதை கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஷாருக் கான் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் இந்த விருது வாங்கியிருக்காரு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சிவா ராமநாதன், நாகநாதன் வேலுப்பிள்ளை இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நடராஜன் சந்திரசேகரன் டாடா அப்படிங்கிற ஒரு குழுமத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார். அந்த நிறுவனம் அடுத்தடுத்த கட்டத்தில் புதுசு புதுசாக பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணுறதுக்கும் மிக முக்கியமான மூலையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். ஸோ அவரை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிற விதமாக தான் இந்த விருதை பிரெஞ்சு அரசாங்கம் கொடுத்துருக்கு. இந்த விருதை சந்திரசேகரன் கொடுத்து கௌரவிச்சிருக்குது யாருன்னா ஃப்ரான்ஸ் நாட்டுக்கான ஐரோப்பாவுடைய அமைச்சர் அண்ட் ஆல்சோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் கேத்ரின் கொலோனா. இவங்க அந்த விருதை கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூ ஆர் அ ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ட்ரூ ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடியும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறைய ட்ரேட் நடக்குது. ட்ரேட் நடக்கிறத தாண்டி நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 25 மேற்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் நம்ம வந்து ஃப்ரான்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 15 ஜாயிண்ட் இண்டோ ஃப்ரெஞ்ச் ரிசர்ச் லேபரேட்டரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 500 மேற்பட்ட கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸுங்கிறது மைக்ரோபயாலஜி, ஏவியேஷன், இந்த மாதிரி பல துறைகள் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஆனால் இதையெல்லாம் தாண்டி சந்திரசேகரன் பர்சனலாக ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு எதில் வந்து சம்மந்தப்படுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியா. ஏர் இண்டியா நிறுவனம் ரீசெண்டாக என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய டீலை கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய நிறுவனமான ஏர்பஸ் கிட்ட இருந்து நாங்கள் நிறைய ஃப்ளைட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த டீலை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஏர்பஸ் கிட்ட இருந்தும் போயிங் கம்பெனி கிட்ட இருந்தும் 470 ஃப்ளைட்டை ஏர் இண்டியா கம்பெனி வாங்குது. இதில் 250 ஃப்ளைட் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய ஏர்பஸ் கிட்டேருந்து வருது. ஓகே, போயிங் வந்து அமெரிக்கன் கம்பெனி. ஸோ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஏர்பஸ் கிட்டேருந்து நம்ம 250 ஃப்ளைட்டை வாங்குகிறோம் ஏர் இண்டியா நிறுவனத்துக்காக. இது ரொம்ப பெரிய டீல். ஒரு விமான சேவை நிறுவனம் ஒரு பர்டிகுலர் நிறுவனத்துக்கிட்ட இருந்து மட்டுமே 250 விமானங்களை வாங்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு டீலாக பார்க்கப்படுது. அதனால தான் சந்திரசேகரனுடைய சேவை எங்களுக்கு தேவை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அவங்களும் வந்திருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நிறைய ட்ரேட் பார்ட்னர்ஷிப் இருக்குது, இன்னும் நிறைய சேர்ந்து வளர வேண்டியது இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் இந்த நபர் சரியான நபர், அடுத்த கட்டமாக டாடா குழுமத்தை தலைமையேற்று செல்லக்கூடிய ஒரு மனிதர் இவர் தான் தெரிகிறாரு. அதனால் இவருக்கு நம்ம வந்து அவார்டு கொடுக்கறது சரியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இந்த செவாலியர் அப்படிங்கிற உயரிய விருதை வந்து கொடுத்துருக்காங்க. விருது வாங்குறது ஒன்றும் நடராஜன் சந்திரசேனுக்கு புதுசு கிடையாது. ஏற்கனவே இந்திய அரசினுடைய உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டும் அவர் வாங்கியிருக்கார். பட் ஃப்ரான்ஸுக்கிட்டே இருந்து இந்த செவாலியர் விருது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விருது தான். அந்த விருது ஒரு தமிழ்நாட்டு மனிதருக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷமான விஷயம். ஏன்னா நாமக்கல் மாவட்டத்தில் மோகனுங்க ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே படித்து அங்கேருந்து பெரிய ஆளாகி டிசிஎஸ் கம்பெனியில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து அந்த கம்பெனியை நடத்தக்கூடிய நிறுவனத்துக்கே தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு இருக்கார். நாளைக்கு ஒட்டுமொத்தமாக டாடா குழுமத்தையே அவர் தான் வழிநடத்த போகிறார் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஓகேவா? அந்தளவுக்கு பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னா அவரை எது உயர்த்திருக்கு, அவருடைய படிப்பும் புத்திசாலித்தனம் தான் அவரை இவ்வளோ மேலே கொண்டு போயிருக்கு. ஓகே, ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். இவர்கிட்டருந்து நாம் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அதனால தான் இந்த அவார்டை வச்சு இந்த விஷயத்தை நம்ம வந்து இப்படி சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இப்போ சொல்லுங்கள், இது தமிழ்நாட்டுக்கு சந்தோஷமான செய்தியே இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி நியூஸ் சேனல் பார்க்க வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கானி ஒரு அழைத்து ஏற்றி வைங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களுடைய பணத்தையும் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.